நமக்கு சாதாரணமா நம்ம செய்ய வேண்டியது என்ன வாழ்க்கையில அப்படின்னா நான்கு விஷயங்கள் சொல்லுவார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்று நான்கு. நீங்கள் அறம் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், பிறகு பொருள் சேர்க்க வேண்டும், பிறகு இன்பம் தேட வேண்டும், பிறகு விடுதலை பெற வேண்டும் என்ற இந்த நான்கு. இந்த நான்கையும் நீங்கள் தேடுவதற்கு துணையாக வைக்கப்படுவது அறிவு தான். இந்த நாலில் மூணு விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்காக செய்து கொள்வது. பொருள் என்பது உங்களுக்காக தேடிக்கொள்வது, இன்பம் என்பது உங்களுக்காக தேடிக்கொள்வது, விடுதலை என்பது உங்களுக்காக தேடிக்கொள்வது. இவற்றை நீங்கள் மற்றவர்களுக்காகவும் தேடலாம் என்றாலும் முதன்மையாக நாம் இவற்றை தேடுவது நமக்காகத்தான். நமக்காகத்தான் சம்பாதிக்கிறோம், நமக்காகத்தான் இன்பம் தேடுகிறோம், நமக்குத்தான் முதலில் விடுதலை தேடுகிறோம். ஆனால் அந்த அறம் இருக்குல்ல, அறத்தை நீங்கள் உங்களுக்கே செய்து கொள்ள முடியாது. அறம் செய்வது இன்னொருத்தருக்கு தான் செய்ய முடியும். இன்னொரு ஆள் உங்களுடைய வாழ்வுக்குள் வரும்போது தான், பிறரை சார்ந்த ஒரு வாழ்வை வாழும் போது தான், மற்றவர்கள் மத்தியில் வாழ்கிற ஒரு வாழ்வை நாம் நிகழ்த்தும் போது தான் அறம் என்பது வருகிறது. அப்போ அதுக்கு துணை அறிவு என்று வைக்கப்படுகிறார்கள்.